ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழின் அடையாளம் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 4 இருக்க தலைமை செயலகம் அப்படின்ற ஒரு லெசன். இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தலைமை செயலகம் அப்படின்னும் போது இந்த லெசனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க சுஜாதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆசிரியர் பற்றின குறிப்பு நம்ம என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நூல்வெளியில் ஆசிரியர் பற்றின குறிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சுஜாதா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெற்றோர் வச்ச பெயர் தான் வந்து இயற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரங்கராஜன் அப்படின்றது தான் இயற்பெயர். அப்போ இவர் ஒரு ஆண், அதாவது இவருடைய பெயரை சுஜாதா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. இவர் எழுதின கவிதைகள் தொகுப்புகள் எல்லாமே பொதுவாக சுஜாதான்ற பெயரில் தான் வெளியிடுவார். இவர் எந்த மாதிரி கதைகள் எழுதுறதுல சிறப்பானவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறிவியல் சார்ந்த கதைகளை, அறிவியல் சார்ந்த கட்டுரைகளை எழுதுறதுல தான் இவர் ரொம்ப பெயர் பெற்றவர். அதாவது அறிவியல், புனைக்கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், திரைப்படம், அந்த மாதிரி இவருடைய இவர் படைத்த படைப்புகள் அப்படின்றது ரொம்ப விரிவானது. கணிப்பொறியின் கதை, சிலிக்கான் சில்லு புரட்சி, அடுத்த நூற்றாண்டு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற அறிவியல் நூல்கள். இது எல்லாமே இவரால் எழுதப்பட்ட அறிவியல் நூல்கள். அறிவியலை வந்து எளிமையான தமிழில் ஊடகங்கள், அதாவது நம்மளை மாதிரி மீடியாவை தான் வந்து ஊடகம் சொல்லுவாங்க, பரப்புறதுக்கு இவர் வந்து மத்திய அரசுக்கிட்ட விருது பெற்றிருக்காரு. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஓட்டு போடுறோம் பார்த்திங்களா, மின்னணு வாக்குமூலம், அதாவது நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்றது டிசைட் பண்ண முடியுது. அது வந்து கண்டுபிடிச்சதில் இவருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ சுஜாதா அப்படின்ற இவர், ரங்கராஜன் அப்படின்ற இவர், அறிவியல் சார்ந்த கதைகளையும் கட்டுரைகளையும் உருவாக்குறதில், தமிழில் உருவாக்குறதில் பெயர் போனவர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த லெசன் வந்து முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு லெசனாக தான் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நுழைய முன் பார்ப்போம். என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். பிரதானம் அப்படின்றது மெயின், முக்கியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 8 அடி, என்சான்றது 8ன்னு அர்த்தம். 8 ஜான் இருக்க நம்ம உடம்புக்கு தலை தான் பிரதானம், முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த தலையில் தான் மூளை இருக்குது. அந்த மூளை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். அதை பற்றி விஞ்ஞானிகள் இன்னமும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. எப்படி இப்படி இயங்குது, ஒரு மனிதனுடைய கண்ட்ரோல் முழுக்க முழுக்க ஒரு மூளை கிட்ட தான் இருக்குது அப்படின்றது எப்படி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. நம்ம உடம்புல இருக்க எல்லா பாகங்களும் இயங்குறதுக்கு இந்த மூளையோட பயன்பாடு தான் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் இந்த மூளைக்கு தலைமை செயலகம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அப்போ தலைமை செயலகம் அப்படின்னு நம்ம இதில் எது தெரிஞ்சுக்கலாம், மூளை. இப்போ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம மூளையை பற்றி தான் படிக்க போகிறோம். ரொம்ப உலகிலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது மனிதனுடைய மூளை தான். அதுக்குள்ளே பல்லாயிரம் கோடி கணக்கான நுட்பமான உயிரணுக்களெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன அணுக்கள்லாம் இருக்குது. அந்த அணுக்களே சின்ன சின்னதுன்னும் போது அதுக்குள்ளே இருக்க செல்கள் வேற இருக்குது. இது இந்த ஒவ்வொரு செல்லுமே ஒரு ஒரு மண் துகள் மாதிரி இருக்குமா, ஆனால் அந்த மண் துகளை நம்ம பெருசாக்குனா ஒரு லாரி நிரம்புமா, அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு மண் துகளுக்குள்ளேயும் 1000 கோடி நியூரான்கள் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை இயக்கிற நரம்பு செல்கள் வேற இருக்கான். இதுக்கிடையிலையுமே ஓய்வே இல்லாமல் நம்ம மனிதர்கள் சிந்திக்கிறதுக்கும் நம்ம அடுத்தடுத்த செயல்களை செய்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்மளுடைய மூளை தான். இதுக்கு இந்த நியூரான்களுடைய வலைப்பின்னல்கள் தான் காரணம். நம்ம ஒரு சிலவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க, அதாவது ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டே இருப்பாங்க, படைப்புணர்ச்சியோடையே இருப்பாங்க, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, அவங்களுடைய ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நியூரான்களுடைய வலைப்பின்னல்கள் தான். அப்போது இது எல்லாத்தையுமே ஒரு மனிதர்கிட்ட உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது மூளை தான். நிறைய பேர் கேட்பாங்க, அதுனா மூளையா களிமண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி திட்டுறதுக்கு பதிலாக அதுனா மூளையா இல்லை மணலா அப்படின்னு சொல்லி கேட்குறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா மணலில் தான் வந்து சிலிக்கான் இருக்கான். அதாவது எதிர்காலத்தில் நம்ம மூளையுடைய பல செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது இந்த சிலிக்கான் சில்லுகள் அப்படின்றது தானோ. ஒரு கணிப்பொறியோடு நம்மளை ஒப்பிட்டால் நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப நிதானமாக, ஏன்னா கணிப்பொறியால் நீச்சல் அடிக்க முடியாது. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு மனுஷன் செய்கிற எல்லா வேலையும் செய்யும், மனுஷன்
மனுஷனால் முடியாத எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த கம்ப்யூட்டரால் நம்மளை மாதிரி எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்க சிறப்பான இந்த மூளை தான். நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணோம், சக்கரத்தை கண்டுபிடிச்சோம், விலங்குகளை பழக்கப்படுத்தணும், இந்த காடுங்களெல்லாம் வீடாகி வச்சுருக்கோம், எல்லா வியாதிகள் கிட்டேருந்தும் நம்மளை காப்பாற்றிருக்கோம், மெயினாக சந்திரனுக்கு போயிருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய உடலில் இருக்க இந்த மூளை தான். இப்போ மூளையுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிக்சரில், இதுதான் அந்த மூளையுடைய அமைப்பு. அதாவது பெருமூளை, சிறுமூளை, நடுமூளைன்னு சொல்லிட்டு முகுலம், இது போல் நிறைய, அதாவது இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய மூளை. இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மனிதனுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதாவது சராசரியாக ஒரு மூளை எவ்வளோ இருக்கும்னா 1.5 கிலோ வரைக்கும் இருக்குமா. ஒரு கொரிலாவுடைய மூளையை காட்டிலும் மனிதனுடைய மூளை 3 மடங்கு கனமாக இருக்குமா. அதில் குதிரையுடைய மூளையை நம்மளோட கம்பேர் பண்ணால் அது நம்மளதில் பாதி தான் அங்கே இருக்குமா. இந்த பெரிய மிருகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த யானையுடைய மூளையுமே நம்மளுடைய மூளையை விட அளவு கம்மி தான், எடை கம்மி தானா. அதனால தான் நம்மளை மாதிரி மனிதர்கள் எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம், வளர வளர எல்லாமே வளர்ந்துட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. நம்ம பிறக்கும் போது, பிறந்து ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுடைய மூளையுடைய வளர்ச்சி 3 மடங்கு அதிகமாகுமா. அதுவே நம்மளுடைய இளமை, அதாவது நம்ம டீனேஜுக்கு வந்துட்டோம், ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மூளையுடைய அளவு, அந்த கிராம் அளவு வந்து குறைஞ்சிட்டே தான் வருமா, அதிகமாக தான். அதாவது மூளை அப்படின்றது முதுகு தண்டு, நம்மளுடைய முதுகு தண்டுலேருந்து தான் வந்து உருவாகுது. அந்த அதுலேருந்து மடிப்பு மடிப்பாக எப்படி இருக்கும்னா, பார்க்குறதுக்கு ஒரு முட்டைகோஸ் இலைகள் வந்து முட்டைகோஸ், அதாவது பிரிக்கி பிரிக்கி அப்படி நிறைய ஃபோல்டர் ஃபோல்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 3 பாகங்களாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த முன்மூளை அப்படின்றது தான் மூக்கிலேருந்து கண்ணு வரைக்கும் அதோடைய கனெக்ஷன் இருக்குமா. பின்மூளையுடைய கனெக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அந்த சிறுமூளை தான் நம்மளுடைய உடலுடைய அசைவுகளையும் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நம்மளுடைய வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துறது இந்த சிறுமூளை அப்படின்றது தானா. மூளைக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துகிட்டே இருக்குமா. அதாவது நம்ம பசினா சாப்பிட்ற பசி கிடையாது, அதுக்கு வந்து உயிர் வழி பசி தேவைப்பட்டுட்டே இருக்குமா. அதாவது ஆக்சிஜன் தேவைப்பட்டுட்டே இருக்குமா எப்போவுமே. எப்படின்னா, ஒரே ஒரு நிமிடத்துக்கு 800 மில்லி குருதி தேவைப்படுதான். குருதினா ரத்தம், சரிங்களா. அது அந்த உலக அதோடைய வளர்ச்சிக்கு ஒரே ஒரு நிமிடத்துக்கு, ஒரு செகண்டுக்கு 800 மில்லி ரத்தம் தேவைப்படுது அப்படின் போது, உடம்பில் இருக்க எடையில் 50% வந்து நம்மளுடைய மூளையுடைய கட்டுப்பாட்டுக்கும் மூளையுடைய செயல்பாடுக்கும் தான் நம்மளுடைய ஆக்சிஜனும் ரத்தமும் பயன்படுத்திகிட்டே இருக்குது. நம்ம தூங்கினாலும், நம்ம முழிச்சிட்ருந்தாலும், நம்ம தூங்குறோமே நானும் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை நமக்காக தூங்குறது கிடையாது. நம்மளுடைய உடலுடைய கட்டுப்பாடுகள் செயல்பாடுகள் எல்லாமே நம்ம மூளை செஞ்சிட்டே இருக்குது. அப்போது அதுக்கு தேவையான குளுக்கோஸ் வசதியும் அதுக்கு தேவையான நம்ம ஊட்டச்சத்தும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளைக்கு அவ்வளவு சக்தி தேவைப்படுது. அதுக்கான சக்தியை சேர்த்து வச்சுக்கிறதுக்குன்னு இடம் எங்கேயுமே கிடையாதான். அது என்ன பண்ணுமா, அந்த மூளையில் நம்மளுடைய ரத்த ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணுமா. அதாவது 10 வினாடிக்கு நம்மளால் நம்ம மூளையில் ரத்தம், அதாவது சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா கூட நம்ம பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோமா. அந்த அளவுக்கு ஒரே ஒரு செகண்டு கூட அதோடைய வேலையை அது செய்யாமல் இருக்கிறது கிடையாது. சில நிமிடங்கள் உயிர் வழி இல்லைனாலும், உயிர் வழின்னா ஆக்சிஜன் சரிங்களா, இல்லைன்னா கூட எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. நம்ம ஜடமாக தான், அதாவது ஒரு பிணமாக தான் நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட மூளை கணத்துக்கும், அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும், ஒரு சிலவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, அதுக்கும் வந்து எந்த உறவும் கிடையாது. மூளைக்கும் நம்மளுடைய உடல் அளவுக்கும் எந்த ஒரு சமமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மோடு ஒப்பிட்டால் இந்த தேனீங்களுக்கு தான் வந்து சின்ன சின்ன மூளை, அதாவது சின்ன மூளை இருக்குமா. ஆனால் அது எடுத்துக்கிற சக்தின்றது, அது வேலையை செய்கிறதுக்கு அதுக்கு தேவைப்படுற சக்தி அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாகும். அதாவது 10 லட்சத்தில் ஒரு பாகம் அதுக்கு தேவைப்படுது. அதோடைய மூளையை கணக்கிடுற வேகத்தை பார்த்தா,
நம்மளுடைய தேனீக்களுடைய மூளையுடைய குறிக்கோள் என்னென்னா, தேனீக்களை சுலபமாகவும் கணிசமாகவும் கொண்டு வர வேண்டும். நம்மளை தேனீக்களால் பார்க்கறதுக்கு, நுகர்றதுக்கு, பறக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதோடைய மூளையுடைய பயன்பாடுகள் தான் தேவைப்படுது. அளவில் சில மில்லி லிட்டர்களே இருக்கும் இதன் அதிசய மூளை. உலகில் மிக சிறந்த, அதாவது இன்றைய சூப்பர் கணினியை விடவும் 1000 மடங்கு வேகம். அப்போ தேனீக்களுடைய மூளையை பற்றி சொல்கிறாங்க பாருங்க, அவ்வளோ சூப்பராக. அது எப்படின்னா, 10 லட்சம் நியூரான்கள் கொண்ட ஒரு மூளை தான் தேனீக்களுடைய மூளையம். நம்மக்கிட்ட இருக்கிறது 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் கொண்டது தான் நம்மளுடைய மூளை. இப்போ கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். சராசரியாக ஒரு மனிதனுடைய மூளை எடை எப்படி இருக்கும்னா, 1349, அதாவது 1.5 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே ஒரு சிலவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது 2 கிலோ இருக்குமா. இப்போ இந்த மூளையுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிறக்கும் போதே நம்மளுடைய நமக்கு தேவையான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம், அது நம்ம யூட்ரஸில் குழந்தைங்க வயிற்றில் இருக்கும் போதே எல்லா தேவையான சக்தியும் எடுத்துக்கிட்டு தான் அவங்க பிறக்கிறாங்க. மற்ற உறுப்புகளை விட மூளைகளும் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதாவது 20 வயசு வந்தோடனே நம்ம மூளையுடைய செல்கள் என்னாகும்னா, தினப்படி, அதாவது ஒரு நாளைக்கும் அது 1000 கணக்கில் பழசாகி அதில் இருக்க செல்கள்லாம் இறந்து தான் போதாமே தவிர புதுசு புதுசாக உருவாகிறது இல்லையா. 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்துலேயுமே தேய்மானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா. கண் பார்வையிலேருந்து, கேட்குற திறன்லேருந்து, நமக்கு ருசி வாசனை திறமை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துட்டே தான் இருக்குமா. அனுபவம் அப்படின்ற ஒன்றை மட்டும் வச்சு தான் நம்ம கதை பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இப்போ ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரோக்கியமான மூளை அப்படின்னும் போது ஒரு மனிதனுடைய மூளையில் 80% தண்ணீர் இருக்கும். நீர் வறட்சி, அதாவது நம்ம உடலில் நம்மளோட உடலில் வந்து தண்ணி சத்து குறையும் போது என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, நமக்கு அதோடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர் வறட்சியே இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, தொடர்ச்சியாக இடைவேளையில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது நம்மளுடைய மூளையுடைய செயல்பாடுகள், நம்ம எப்பயும் புத்துணர்ச்சியாகவே இருப்போமா. தாமஸ் ஆல்வா எடிசன், உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது அப்படி தான். அதாவது உங்களுடைய உங்கள் உடம்புக்கு இருக்க முக்கியமான வேலையே உங்களுடைய மூளையை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது தான் அப்படின்னு சொன்னாராம். அவர் ரொம்ப புத்திசாலி, அதனால் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏற்படுற ஞாபகமும் நமக்கு ஏற்படுற மறதியும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஞாபகமாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது மூளையுடைய ஒரு சிறப்பான ஒரு குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏறக்குறைய நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு சில வருஷங்களை வரை, அதாவது ஒரு முதுமை அடைஞ்சிட்டோன்னா கூட நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு 70 வயசு தாத்தா கூட அவர் சின்ன வயசில் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத அவரால் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் நம்ம மூளையுடைய ஞாபக சக்தி தான். ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் ஒரு சரியான செயல்பாடுகள் இல்லைன்னா நம்ம பேரையும் நம்ம அடையாளத்தையும் இழந்து போகிற ஒரு ஸ்டேஜ் கூட வரும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மூளை நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சும், அதாவது நம்ம பேசுகிற பேச்சுக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு இருக்குது. அடுத்து மொழி, அதாவது நம்ம மூளையில் எங்கேயோ புரிஞ்சு கொள்ளப்படுது அப்படின்றத 100 வருடங்களுக்கு மேல் ஆராய்ந்து கொண்டு இன்னமும் ஆராய்ச்சி கொண்டுகிட்டே தான் இருக்காங்க. எப்படி நம்மளால் பேச முடியுது, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நம்ம லாங்குவேஜை, இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்களாம். 1861 பியர்ஃபால் பிராக்கோ அப்படின்ற ஒரு பிரெஞ்சு சர்ஜன் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன கண்டுபிடிப்புன்றது பார்ப்போம். ஒரு நோயாளி இறந்துட்டதுக்கப்புறம் அவங்க மூளையை திறந்து பார்த்தா அவங்க மூளையில் ஒரு பகுதி சேதப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இறந்தவரால் பேச முடியாது, ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் பதிலாக சொல்வான். அந்த வார்த்தை தான் அப்படின்றது தானோ. அதனால தான் அவர் அப்படி அழைச்சாங்க. அதாவது இதே மாதிரி எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரோட மூளையை திறந்து பார்த்த பிராக்கோ அவருடைய நம்மளுடைய பேச்சு திறமைக்கும் நம்மளுடைய மூளைக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். அதாவது நம்மளுடைய மூளையில் இடது பக்கத்தோட முன்பகுதி தான் அதுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்றத அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. மொழி, அதாவது இலக்கண விதிப்படி ஒரு மனுஷன் பேசுகிறதும் அவங்களுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட திறமை அப்படின்றது, ஒரு மொழின்றது ஒரு மனிதனுக்கே இருக்கிற ஒரு சிறப்பான ஒன்று, அதையே மற்ற மிருகங்களுக்கு இல்லைன்னும் போது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய மூளை அதோடைய மூளையை காட்டினா சிறப்பானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நோம் சோம்ஸ்கி அப்படின்ற ஒரு அறிவியல் அமெரிக்க உளவியல் மொழியாளர்,
என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க நம்ம பிறக்கும் போதே ஒரு சில ஆழ்ந்த அமைப்புகளோடு தான் பிறக்கிறோம். அந்த ஆழ்ந்த அமைப்புகள் என்னென்னா, இந்த இலக்கண விதிப்படி எல்லாத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம படிக்கிறது நம்மளுடைய மூளைக்கு ஒரு மாறுதலான ஒரு இதை உண்டாக்குது அப்படின்றது பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தினமும் கற்றுக்கிட்டே இருக்கோம். நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய மூளையுடைய எடை என்னாகுதான், கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போதா. இந்த நியூரான்களோட இணைப்பு சிக்கல்களும் அதில் இருக்க ப்ரோட்டீனும் அந்த அளவும் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இங்கே ஒரு அடுத்தது ஒரு முக்கியமான ஒன்று, இந்த இடது வலது மூளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இடது பக்கம் இருக்கிறது கை பக்கம் வலது பக்கம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ரொம்ப நாளாக ஒரு சில கட்டுக்கதைகளும் இருக்குது, மித்தம் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதாவது இடது வலது மாற்றம் ஏற்படுதான். அதாவது வலது பக்க செய்திகள் வந்து மூளையுடைய இடது பாதிக்கும், இடது பக்க செய்திகள் மூளையுடைய வலது பாதிக்கும் போகுது. அதாவது நம்மள நிறைய பேர் வந்து வலது கை பழக்க முடியுங்களா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இடது பக்கம் இருக்க மூளை தான் வேலை செய்யும். இடது கை பக்கம் இருக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வலது கை பக்கம் மூளை தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடது பாதி தான் பேச, அதாவது நம்ம ஏதாவது நம்ம வலது கை யூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து நம்ம நார்மலாக என்னெல்லாம் பண்ணுவோம், பேசுவோம், நல்லா எழுதுவோம், கணக்கிடுவோம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம், அதாவது தர்க்க ரீதியான சிந்தனை, இதுக்கெல்லாம் நம்மளுடைய இடது பக்கம் இருக்க மூளை பயன்படுது. நிறைய மார்க்கு எடுக்கிறது, நிறைய பிரச்சனையை நம்ம எப்படிலாம் இருக்கலாம், ஒரு சிலவங்க இந்த செஸ்லலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இடது பக்கம் மூளையும் வேலை செய்யும். அதாவது நம்மளுடைய மொழி அறிவு நமக்கு காட்டுறதும் இடது பக்கம் மூளை தான். இடது பக்கமாக வேலை செய்கிற மூளையுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருப்பவங்களாக இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி இந்த மேக்ஸ் டீச்சராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடது பாதி அண்ணன் அப்படின்னா வலது பாதி கண்டிப்பாக தம்பி தான். ஆனால் தம்பியும் முக்கியம்தான். இந்த பாதியில் தான் நம்மளுடைய வடிவங்கள் எல்லாம் நம்ம உணர்றோம். வலது பாதி சரியில்லை அப்படின்னா, அதாவது வலது பக்கம் மூளை நமக்கு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்மளால் வீட்டுக்கு போகிற வழியை நம்ம மறந்துடுவோம். அதாவது ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டை போட்டுக்க தெரியாது, நம்ம கவிதை எழுத தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது, நடிக்க தெரியாது. இதெல்லாம் ஏன் இதை வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது, இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அப்போது ஒரு மனிதனுடைய கண்ட்ரோல், ஒரு மனிதனுடைய முக்கியமான, நம்ம இவ்வளோ பெரிய, நான் இப்போது ஒரு 60 கிலோ 70 கிலோ இருக்கேன் அப்படி, நான் ரொம்ப பலசாலி அப்படி கிடையாது. நம்மளுடைய மூளை தான் அந்த 70 கிலோவையும் தாங்குது. செயல்பாட்டுக்கு காரணம் நம்மளுடைய மூளை தான். அப்போது ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தலைமை செயலகம், அதாவது இதுதான் முக்கியம், இது இல்லைன்னா இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய மூளை தான் அப்படின்றத சுஜாதா இவர்களுடைய கட்டுரை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.